ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தோஷ தடை நீங்க, அதாவது எந்த தோஷமாக இருந்தாலும், திருமண தோஷமாக இருக்கலாம், கலஸ்தர தோஷமாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது உத்தியோக சம்பந்தப்பட்டவைகளை தோஷம் தடை இருந்துகிட்ருக்கலாம், அல்லது புதிதாக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அதற்கு தேவையில்லாத தடை ஏற்படலாம். எந்த ஒரு தடையாக இருந்தாலும், எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும், அந்த தோஷம் சந்தோஷம் ஆகணும் அப்படின்னா, அல்லது அந்த தடை விலகி மிகப்பெரிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த அமைப்பு சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னா, எளிய வழி உங்களுடைய குலதெய்வத்து கோயில் அல்லது வேறு எந்த கோயிலாக இருந்தாலும், அந்த தெய்வ சன்னதியில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பால் தீர்த்தத்தை எடுத்து வந்து பன்னீரோடு கலக்கி உங்களுடைய வீட்டில் நாலாம் மூலையும் அல்லது தொழில் ஸ்தாபனங்களை நாலாம் மூலையும் தெளிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய தோஷம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடை விலகி மிகப்பெரிய தாத்பரியங்கள் உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியும் உண்மையும் இருந்ததுன்னா, பிழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மதிப்பும் சிறப்பும் மங்காமல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.